அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று இக்காணொளியின் வாயிலாக நாம் 6ஆம் ஆண்டுக்கு வரையறுக்கப்பட்ட 3 ஓமே தொடரையும் அதன் பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் சூரியனை கண்ட பனி போல. சூரியன் என்றால் நமக்கு நன்கு தெரியும், அதிகாலையில் பனி புற்களின் மீது படர்ந்திருக்கும். பின்னர் சூரிய ஒளி பட்டதும் அப்பனிகள் யாவும் மெல்ல மெல்ல நீங்குவதை நாம் பார்த்திருப்போம். இதனை ஓமையாக கொண்டு சூரியனை கண்ட பனி போல என்றால் துன்பம் நீங்குதல் என்று பொருள் தரப்படுகிறது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அமுதனுக்கு வேலை கிடைத்ததும் அவன் குடும்பத்தினர் இதுவரை கண்ட சுமைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறைந்தது என்றால் அவருடைய துன்பமெல்லாம் நீங்கியது என்று பொருள். தொடர்ந்து பசுத்தோல் போர்த்திய புலி போல. பசு என்பது சாதுவான ஒரு விலங்கு, புலி என்பது கொடிய விலங்கு. ஆனால் இந்த புலியானது சாதுவான பசுவின் தோலை போர்த்தி இருப்பது போல நல்லவன் போல் நடிக்கும் தீய குணம் உள்ளவன் என்று பொருள். ஒரு தீயவன் நல்லவனைப் போல் நடிப்பதை நாம் பார்த்தோமானால் உடனே நாம் என்ன சொல்வோம்? பசுத்தோல் போர்த்திய புலி போல என்ற ஓமை தொடரை நாம் பயன்படுத்தி பேசுவோம், அல்லது யாரேனும் பயன்படுத்த கேட்டிருப்போம். அப்படியென்றால் அவன் நல்லவன் அல்ல, தீயவன், தீய குணமுடையவன். ஆனால் அவன் நல்லவன் போல் நடிக்கின்றான், நல்லவன் போல் நடிக்கும் தீய குணம் உள்ளவன் என்பதே பசுத்தோல் போர்த்திய புலி என்பதன் பொருளாகும். அடுத்து குடத்திலிட்ட விளக்கு போல. குடத்திலிட்ட என்றால் குடத்தில் இட்ட, அப்படி என்றால் குடத்திற்குள் இட்ட விளக்கு போல. விளக்கு என்பது பிரகாசமாக ஒளிர்விடக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அந்த விளக்கை குடத்தில் உள்ளே வைத்து விட்டால் அல்லது குடத்திற்குள் இட்டால் அதன் வெளிச்சம் வெளியில் வராது அல்லது வெளியில் தெரியாது. ஒருவருடைய திறமை வெளியே தெரியாமல் இருப்பதை சொல்லவே அல்லது அச்செயலை ஓமையாக காட்டவே குடத்திலிட்ட விளக்கு போல என்ற ஓமை தொடரை நாம் பயன்படுத்தியிருப்போம், அல்லது யாரேனும் பயன்படுத்த கேட்டிருப்போம். மாணவர்களே, 6ஆம் ஆண்டிற்குட்பட்ட 3 ஓமை தொடரின் பொருள் உங்களுக்கு நன்கு விளங்க இக்காணொளி துணை புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.